மக்கள் நீதி மைய கட்சித் தலைவர் கமல்ஹாசனின் சர்ச்சை பேச்சு குறித்து கரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மறுவாக்குப்பதிவு பாதுகாப்பு பணியில் 1300 துணைநிலை ராணுவத்தினரும் 15939 காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார். அரவக்குறிச்சி தொகுதியில் 63 வேட்பாளர்கள் இருப்பதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் சத்யபிரதா சாகூ குறிப்பிட்டார். அரவக்குறிச்சியில் 250, திருப்பரங்குன்றத்தில் 297, சூலூரில் 329 மற்றும் ஒட்டப்பிடாரத்தில் 291 வாக்குச்சாவடிகள் இருப்பதாக தெரிவித்தார். கமல் பேச்சு குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி தரும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஓ. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரின் பெயருடன் எம்பி என்று கல்வெட்டில் இருந்தது தொடர்பாக புகார் தந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இடைத்தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகள் மற்றும் மறுவாக்குப்பதிவு நடைபெறும் 13 வாக்குச்சாவடிகள் உள்ள மாவட்டங்களில் இன்று மாலை முதல் 19 தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ குறிப்பிட்டாா்.